ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 61, மடியின்மை. 608 குரோட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும். மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும். மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும். மடியின்மை என்றால் சோம்பல் இருக்கக்கூடாது என்று பொருள். மடி என்றால் சோம்பல், மடியின்மை என்றால் சோம்பல் வேண்டாம், சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம் என்று இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சோம்பேறித்தனம் இருந்தால் என்ன ஆகும் என்றால், சுறுசுறுப்பாக இருக்கிறவர்களுக்கு நாம் அடிமையாகி விடுவோம். யார் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கின்றவர்களுக்கு அடிமையாகி விடுவார்கள், அல்லது பணக்காரர்களாக இருக்கின்றவர்களுக்கு அடிமையாகி விடுவார்கள். சோம்பேறித்தனம் யாருக்கு இருக்கிறதோ நிச்சயமாக அவன் அடிமையாகத்தான் இருக்க முடியும். உழைத்து சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் எதற்கும் யாருக்கும் அடிமைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உழைப்பான், அதில் வருமானம் கிடைக்கும், அதில் பிழைப்பான். யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்திலே ஆப்பிரிக்காவிலே மக்களெல்லாம் எந்த வேலை வாய்ப்பும் இல்லை அவர்களுக்கு, ஒரு வேலையும் இல்லாமல் அப்படியே சோம்பேறிகளாக இருந்தார்கள். அவர்களையெல்லாம் அமெரிக்க அரசு அடிமைப்படுத்தி அவர்களை வேறிடங்களுக்கு காசுக்கு விற்று, பணத்துக்காக விற்று அந்த அடிமைகளை பணம் சம்பாதித்தார்கள். அந்த இடத்தில் வாங்குகின்றவர்கள், பணம் கொடுத்து வாங்குகின்றவர்கள் அவர்களுக்கு வேலையை கொடுத்து அவர்களை கசைக்கு பிழிவார்கள். அப்படியெல்லாம் இருந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் இந்த கொடுமைகளெல்லாம் பார்த்து மிகவும் கஷ்டப்பட்டார். மக்கள் சோம்பேறித்தனமாக இருந்ததனால்தான் இப்படி அடிமைப்பட்டு போனார்கள். இவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், படித்தவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும், உழைப்பாளிகளாக மாற்ற வேண்டும் என்று கடுமையாக உழைத்தார். ஒரு அமெரிக்க நாட்டுக்கு ஜனாதிபதியாகவே வந்தார். அவரும் ஒரு அடிமைதான். அவர் குடும்பத்திலெல்லாம் அடிமைப்பட்டிருந்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு, அமெரிக்கர்களுக்கு. ஆனால் அந்த அமெரிக்காவுக்கே ஒரு அடிமை, ஜனாதிபதியாக வந்தார் என்றால் எவ்வளோ பெரிய அவருக்கு அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு விலக வேண்டும், சோம்பேறித்தனம் இல்லையென்றால் நாம் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஹரிச்சந்திரன் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தான், அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஒரு அந்தனருக்கு, ஒரு பெரிய முனிவருக்கு அடிமையாகிவிட்டான். அவ்வளோ தொகை கொடுக்க முடியவில்லை, உன்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியவில்லை, ஆனால் நீ எனக்கு அடிமை, நான் சொல்லுகின்ற வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று ஹரிச்சந்திரனை அவ்வளோ கொடுமைப்படுத்தி அடிமைத்தனப்படுத்தி மிக கேவலமாக நடத்தினார் அந்த விஸ்வாமித்திரர் என்ற முனிவர். கடைசியிலே அந்த அடிமைத்தனம் பட்டதனாலே எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தான். தன்னுடைய மனைவி இழந்தான், மக்களை இழந்தான், நாட்டை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அப்படி எத்தனையோ பேர். அதனால்தான் பாரதியார் சொன்னார், யாருக்கும் நாம் அஞ்சக்கூடாது, அடிமையாக மட்டும் வாழக்கூடாது. அடிமை வாழ்வில் நாம் இருக்கிறோம், ஆங்கிலேயர்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அந்த அடிமைத்தலிருந்து தலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அடிமை விலங்கை ஒடித்து எரிய வேண்டும் என்று அவ்வளோ அருமையாக பாரதியார் நம்முடைய இந்திய மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி அடிமைகளாக இருக்கக்கூடாது என்று பாட்டு பாடினார். அப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே காந்தியடிகள் கூட, நம் நாட்டில் மக்களெல்லாம் இத்தனை கோடி மக்கள், 30 கோடி மக்கள் அந்த காலத்திலே இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறோமே என்றுதான் சுதந்திரத்திற்காக உழைத்து அவர் சட்டம் படித்திருந்தாலும் கூட நாட்டு மக்களுக்காகவே அவர்கள் அடிமைத்தலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்ச்சி ஊட்டி ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டு பல சத்தியாகிரகங்களை எல்லாம் நடத்தி எத்தனையோ விதங்களிலே போராடி அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், உரிமை வாங்கி கொடுத்தார். அந்த உரிமை இருக்க வேண்டும். உரிமை இருந்தால்தான் மனிதனாக வாழ முடியும். அடிமைப்பட்டு கிடந்தால் யாருக்கும் அவன் எல்லா இடத்திலும் அடிமைப்பட்டு தான் கிடக்க வேண்டும், பிச்சை தான் எடுக்க வேண்டும், கெஞ்சி தான் சாப்பாட்டிற்கே கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தன்மானத்தோடு உரிமையோடு வாழ வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். அப்படி உழைக்காத சோம்பேறிகளாக இருந்தால் அடிமைப்பட்டுத்தான் வாழ வேண்டி வரும். சுறுசுறுப்பு குணம் வந்துவிட்டால் நாம் உரிமையோடு வாழலாம், தலை நிமிர்ந்து வாழலாம், நல்ல வருமானம் கிடைக்கும் என்று மடிமை குடிமைக்கண் தங்கின் ஒரு வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே சோம்பேறிகளாக இருந்தால் அந்த குடும்பமே எதிரிகளுக்கு
அந்த குடும்பத்துக்கு யார் யார் பகையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அடிமையாகிவிடும். அந்த பகைவர்களெல்லாம் இந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு இவர்கள் அத்தனை பேரையும் அடிமைப்படுத்தி அவர்கள் சொல்லுகின்ற வேலையெல்லாம் இவர்கள் செய்யும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இந்த குடும்பமே இவருடைய எதிரிகளுக்கு அடிமைப்பட்டுவிடும். ஒரு நாடு எப்படி அடிமைப்படுகிறதோ அதே போல் குடும்பம் கூட, குடும்பத்தில் யாரும் உழைக்கவில்லை என்றால் வறுமையை தாண்டவம் ஆடும். ஏழ்மை, அந்த ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கொண்டு எதிரிகளெல்லாம் இந்த குடும்பத்தை அவர்களுக்கு அடிமையாக்கி கொண்டு அவர்கள் சொல்கின்ற வேலையெல்லாம் செய்ய சொல்லி சொல்வார்கள், அடிமை வேலை செய்வார்கள். எத்தனையோ குடும்பங்கள் அப்படி அடிமைப்பட்டு கிடக்கின்றன. அவர்கள் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும். அப்படி அடிமை வாழக்கூடாது என்று இந்த குரட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.